ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு. துபாயிலேயே இந்த டயத்தில் இவ்வளோ பங்குனி வெயில் பள்ள காட்டுற டயத்தில் கோல்டு பிடிச்ச ஒரே ஆள் நான் தான். பேசக்கூட முடியல, நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல, மூக்கடைக்கிச்சு. அப்பா ரொம்ப இதாக இருந்துச்சு. கோல்டு பிடிச்சது இல்லாமல் இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் ஹீட்டும் வேறு. எனக்கு விசித்திரமான நோயெல்லாம் வருது. கோல்டும் பிடிச்சிருக்கு, பாடி ஹீட்டு, கண்ணெல்லாம் முழிக்க முடியல நைட்லாம், ரொம்ப இதாக இருக்குது. சரி, இதை ஏன்டா சொல்லிட்டு இருக்க, அருவப்படாதான்னு சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் புஜ் கலிஃபா போயாச்சு, பீச்சு போயாச்சு, பர்ச்சேஸ் பண்ண நிறைய இடம் போயாச்சு. இன்னும் நாங்கள் துபாய் ஃப்ரேம் போகல. அந்த ஃப்ரேமுக்காக தான் இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் இந்த வீட்டு பக்கத்தில் தான் டே வாக்கிங்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு. நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஈவினிங் கரெக்டாக ஒரு 4 to 6 அந்த டைம் ஏறினா தான் வியூ நல்லா பார்க்க துபாய் நல்லாயிருக்கும்னாங்க. அதனால் இப்போ மணி எங்கள் வீட்டில் 3. நடந்து பொறுமையாக போட்டி நிறையா போனோம்னா 3 மணிக்கு ரீச் ஆயிடுவோம். சரி வாங்க போயிட்டு துபாய் ட்ரைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பனே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நாங்கள் ஃப்ரேம் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் பேக் சைடு போனோம்னா ஃப்ரேம் தான். நல்லா பசி எடுத்துருச்சு. ஏதாச்சும் ஹோட்டலில் போய் பார்த்தா டைம் 4 மணி மேலே ஆச்சா, இப்போ லஞ்சு எல்லாம் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனால் அங்கே ஒரு இடத்துல, அங்கே போகிற இடத்துல பாருங்கள், அங்கே முன்னாடி கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் வேறு ரம்ஜான் டைமாக பிரியாணி கொடுப்பாங்கிற ஒரு திங்கிங்கு. வீட்டு பார்ப்போம், அங்கே பிரியாணி கொடுத்தாங்கன்னா நம்ம பசி ஆற்றிடலாம். பிரியாணி கொடுக்குறாங்களா இல்லை நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்களான்னு தெரியல. கூட்டமாக இருந்தாலும் என்ன ஏதோ தலையை வெட்டி விட்டு பாத்திர வேண்டியதான். அன்னதானம் சாப்பிட்றதுக்கு கூச்சமே படக்கூடாது சரிங்களா? வாங்க போய் பார்ப்போம். இதெல்லாம் வைக்க முடியாது, ரெண்டு கையில் சைடில் ஒன்று வச்சுருவான். வெளியே உட்காந்து சாப்பிட முடியாது. இந்த ஃப்ரேம் பக்கத்தில் தான் வந்தாச்சு. ஆனால் ஃப்ரேம் தெரியுதுன்னு காட்டுறேன், அவ்வளோதான். போயிட்டு ஃப்ரேம் போவோம். உடம்பே ஒரு மாதிரி இருக்குது, மூஞ்சில் பார்த்தாலே தெரியும். இந்த ஃப்ரேம் காட்டுறேன் பாருங்க, அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, துபாய் ஃப்ரேம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அதுவும் சாப்பாட்டுக்காக தான் வெயிட்டிங்கு. அந்த ஃப்ரேமு இங்கே பாருங்கள், மசூதி எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ஃப்ரேமுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ஃப்ரேம் பக்கத்தில் வந்தாச்சு. தெரியுது பார்த்தீங்களா, துபாய் ஃப்ரேம். ரொம்ப நாள் ஆசை, துபாய் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் துபாய் ஃப்ரேம் போகலன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். எவ்வளோ மேலே போகிறதுக்கு அமௌண்ட்டுன்னு தெரியல. நாங்கள் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரிட்ஜில் ஏறி இறங்கினோம்னா உள்ளே போயிடலாம். போயிட்டு மேலே பார்ப்போம், வாங்க. வந்தாச்சு துபாய் ஃப்ரேம். ஹை ஜாலி. ஃப்ரேம் பார்த்தீங்களா, பக்கத்தில் ஸ்க்ரீனில் தெரிய மாட்டேது, அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரேமு. புர்ஜ் கலிஃபா அங்கே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? அதுதான் புர்ஜ் கலிஃபா. துபாய் மெயின் சிட்டி இது ஃபுல்லாக இருக்குது. வாங்க நம்ம ஃப்ரேம் பக்கத்தில் வந்தாச்சு. நான் நம்ம ஆளுங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. வாங்க போய்ட்டு மேலே போகிறதுக்கு எவ்வளோ காசுன்னு தெரியல, டோக்கன் போட்டு மேலே போகும். வாங்க மேலே ஆள் இருக்காங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. உள்ள மேலே போனால் ஹைட் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. பக்கத்தில் போய் நம்ம பார்ப்போம் சரிங்களா?
துபாய் ஃப்ரேம் ஓகே. இங்கே என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. சரி வாங்க தல. டிக்கெட் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற தினேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. போடுங்க போடுங்க உருட்டி எடுங்க. நான் ஸ்பான்சர் பண்ணுறேண்ணா. நாங்கள் எவ்வளோன்னு தெரில டிக்கெட்டு டிக்கெட்டை பார்த்துட்டு வாங்கிட்டு மேலே போய் பார்ப்போம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம். துபாய் ஃப்ரேம் ரிவ்யூஸ் போட்டுருக்காங்க சூப்பராக நல்லா இருக்கு. இப்பா வெளியே போகிறப்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, பக்கத்தில் பாருங்க நல்ல பெருசுங்க. இதுதான் அந்த ஃப்ரேமோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போயிட்டு தான் மேலே போகணும். போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக சவரில் சூப்பராக வச்சுருக்காங்களே நல்லாயிருக்கு. ஆஹா டிக்கெட்டை கொடுக்கணும் போல அவங்கள்ட்ட. தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே உள்ளே வந்தாச்சு வாங்க உள்ளே போகலாம். உள்ளே மேலே நினைக்கிறேன் வேணாம் வாங்க. ஓகே தேங்க்யூ. அங்கே மேலே போயிட்டு மேலே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அந்த பொண்ணு ஏதோ சொல்லுது லேடி. வாவ்யா ஓகே வேற லெவல் லுக்கேஷன். அப்பா வா எப்படி இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் சொல்கிறேன். வா 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 சூப்பராக இருக்குங்க. டிஸ்பிளே டிவி ஓடுதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ நல்லா இருக்கு அருமையாக இருக்கு. பானை என்னென்னமோ வச்சுருக்காங்க உள்ள. மேலே போயிட்டுருக்கோம். ஐயோ காது அடைக்குதுப்பா இதுக்கு. மேலே போயிட்டுருக்கோம் செம்மையாக இருக்கு. இவ்யா மேலே வந்தாச்சு மேலே வந்தாச்சு. காது அடைக்குதுங்க எனக்கு. மேலே வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க. ஐயோ கீழே தரைய பாருங்க நடக்கவே பயமா இருக்கு. ஐயோ கீழே கீழே இதுதான் கீழே அந்த வாட்டர் பார்க் காட்டினால கீழே என்ட்ரன்ஸ் கிட்ட தெரியுது பாருங்க. இதில் எப்படிங்க நடந்து போகிறது பயமா இருக்குங்க. அங்கே பாருங்க புரிச்சு கழிப்பா புரிச்சு கழிப்பா தெரியுதுங்களா சூப்பராக இருக்குங்க. வா 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 வ
கீழே நடந்து போக பயமா இருக்குங்க. கண்ணாடி கண்ணாடி உடஞ்சிச்சு கீழே விழுந்தன. ஒரு வழியா மேல வந்தாச்சு சிட்டி. பயமா தொட்டு பார்க்க கூட பயமா இருக்கு. கண்ணாடி கேட்டு வச்சு ஆச்சு என்னடா பண்றதுன்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க. வா நிறையா சிம்பிள் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் உடம்பு சரியில்லாம போது தான் வரணும்னு நமக்கு எடுத்துருக்கு. அதனால உடம்பு காட்டே தான் வந்திருக்கோம். புரிச்சு கழிப்பா அங்கே இருக்கு. சிட்டி வேற லெவலாக இருக்கு. இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். உண்மையாகவே நம்ம இங்கேருந்து துபாய் சிட்டியை பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. அதுவும் நைட்டு வியூங்கிறப்போ கரெக்டாக மணி 6, செம்மையாக இருக்குது துபாய் சிட்டி. இல்லை லைட் செட்டிங் தான் வேறு லெவலாக இருக்குது. இதில் நடந்து போகவே ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த பாருங்க நடந்து போனோம்னா கீழே ரொம்ப ஒரே இதாக இருக்குது. பயமே வேறு. இந்த பாருங்க கீழே மக்கள்லாம் எவ்வளோ ஃபுல்லமாக இருக்காங்க. கண்ணாடி இந்த கண்ணாடி நடந்து போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்பா பயமாக இருக்கு. இல்லை செம்மையாக இருக்கு. துபாய் சிட்டியில் அந்த மிரரில் நடக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா உடஞ்சிட்டு போகணுன்ட்டு பயம்தான். அங்கே பாருங்க எல்லாம் பொறுமையாக நடக்கிறாங்க பயந்துட்டு. மேலேயே சென்ட் பாட்டிலோ சென்ட்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. நிறையா நம்ம ஃபோட்டோ எடுப்போமா. நம்ம ஃபோட்டோ வருது. நம்ம ஃபோட்டோ வந்துருச்சு. இங்கே பாருங்க துபாய் ஃப்ரேமில். ஐயா சூப்பர் சூப்பர். சேவெலாம் வேணாங்க. காசு கீசு வாங்கிட போகிறாங்க. சூப்பராக இருக்கு ஐயா. ஜாலி நம்ம ஃபோட்டோ வந்துருச்சு. வண்டிலாம் போகுது. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு வழியாக துபாய் சிட்டியை சுற்றி பார்த்தாச்சு. ஃப்ளைட்டில் பார்த்ததெல்லாம் பக்கத்தில் பார்த்த மாதிரி நல்லா செம ஃபீலு. சூப்பராக இருக்கு. வண்டியெல்லாம் பைக்கெலாம் போய் பண்ண தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டாங்க. டைம் முடிஞ்சிச்சு நமக்கு. வெளியே போக வேண்டியதா. அரண்மனை இல்லைங்க மசில் தாங்க. அது தெரிலங்க தெரில. ஆ துபாய் அரச வீடு தான். சரி வாங்க போகலாம். டைம் முடிஞ்சு நம்மளுக்கு. ஓகே டாடா பாய் பாய். கீழே போயிட்டு பார்ப்போம். வாங்க பார்க்கு. வாங்க பார்க். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு அரண்மனை மாதிரி. அதுதான் துபாய் சேக்கோட அரண்மனை. துபாய் கிங் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரில. 3 வருஷமாக இருக்கேன். அவர் பேர் எனக்கு தெரில. இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது அவர் அரண்மனை. என் ஃபோனு குவாலிட்டி கம்மி அதனால் அப்படி தெரியுது. லைவாக கண்ணில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. வாங்க நமக்கு டைம் முடிஞ்சிருச்சான். போகலாம். போல கீழே போயிட்டு பார்க்கல என்னன்னு பார்ப்போம். பார்க்கில் பார்த்துட்டு போகலாம். We'll be right back.
வெளியே வந்தாச்சு ஃப்ரேம்ல இருந்து. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். பாருங்க மேலே யார் யார் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாங்களோ அதில் சேவ் அப்லோட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நம்ம சேவ் கொடுத்தோமா என்னன்னு தெரியல. நம்ம ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்க எங்கேயாச்சும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்களா? சேவ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை பழசாக இருக்கும். இல்லைங்க இன்னைக்கு கொடுத்ததாங்க, இன்னைக்கு போட்டது தாங்க, இன்னைக்கு எடுத்தால் தான் அந்த காசு கொடு, காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ. துபாய் ஃப்ரேம்ஸ், துபாய் ஃப்ரேம் அந்த கண்ணாடி இதில் வச்சுக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. காசுலாம் கூட சொல்லுவாங்க அதில். சூப்பராக இருக்கு துபாய் ஃப்ரேம். இந்தியன் வரேன் தர, இந்தியன் வந்தால் திறக்கணும் அது. வாவ் துபாய் ஃப்ரேம் வந்தாச்சு, வெளியே வந்துட்டோமே. அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் ரோட்டை கிராஸ் பண்ணி வந்தவங்களை ஃப்ரிட்ஜ் இருக்கு. இந்த ஃப்ரண்ட் சைடு இதுதான் ஃப்ரண்ட், எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் சைடு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது வழியாக தான் போனோம். காற்று ஓவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நல்லாயிருக்கு. ஓகே டாடா பாய். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணியிருக்கேன். இதோட ரெண்டாவது சொல்லிட்டு பார்த்து பண்ணி விடுங்க சரிங்களா. டாடா பாய். உங்கள் காதில் உழுவாது, காற்று ஓவராக இருக்கு. பாய் 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 பாய். பிரியாணி அன்னதான வாங்கின பிரியாணியை சாப்பிட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரேம்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ தான் சாப்பிட்றோம். மணி 9 ஆகுது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சிக்கன் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் கொடுத்துருக்காங்க, வாட்ரு, அப்புறம் லெபான் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பீஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லாயிருக்கு. இன்னைக்கு இந்த பிரியாணிலாம் நம்ம பேர் எழுதியிருக்கு. கை கல்வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. ஓகே எல்லோரும் நீங்களும் சாப்பிடுங்க. டாட்டா பாய். நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்ற இடத்த பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது சாப்பிட்ற இடம். பைபாஸ் ஓரமாக சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே.